ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். பிளான்ட்டில் என்ன மாதிரியான டிஷ்யூஸ் இருக்குது, அதோடைய டைப்ஸ், அதோடைய ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். நீங்கள் நான் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூ சிஸ்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல பிளான்ட் டிஷ்யூ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி டிஷ்யூனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஷ்யூ அப்படின்றது குரூப் ஆஃப் செல்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு காமனான ஃபங்க்ஷனை பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம். ஸோ பிளான்ட்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் என்னென்ன, அதோடைய ஃபங்க்ஷன், அதோடைய டைப்ஸை பத்திலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டிஷ்யூ, ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூ ஒன்னா சேர்ந்து ஒரு காமனான ஃபங்க்ஷனை பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம திசு சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. சோ அப்போ திசு சிஸ்டம் அப்படின்றது எ கலெக்ஷன் ஆஃப் திஷ்யூ பெர்ஃபார்மிங் த சேம் ஃபங்க்ஷன் இஸ் நோன் அஸ் திஷ்யூ சிஸ்டம். சரி, பிளான்ட்ல எத்தனை டைப் ஆஃப் திஷ்யூ சிஸ்டம் இருக்கு அப்படின்னா ஒரு மூணு டைப் ஆஃப் திஷ்யூ சிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா. சரி, இது எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா பிளான்ட்ல இருக்கக்கூடிய திஷ்யூவோட லொகேஷன், பொசிஷன், ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பேஸ் பண்ணி சாக் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கேட்டகரியா வந்து பிரிச்சாரு. சோ அப்போ பிளான்ட் திஷ்யூ சிஸ்டம் எத்தனை டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் மூணு டைப் இருக்கு. ஒன்று எபிடர்மல் திசு சிஸ்டம், கிரவுண்ட் திசு சிஸ்டம், வாஸ்குலார் திசு சிஸ்டம். இந்த ஒவ்வொரு திசு சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது எபிடர்மல் திசு சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ பேசிக்கான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிளான்ட் திசு சிஸ்டம் அப்படின்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் திஷு, ஒரு குரூப் ஆஃப் திஷு ஒன்னா சேர்ந்து ஒரு காமனான ஃபங்க்ஷனை பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம திசு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட்ல மொத்தம் மூணு டைப் ஆஃப் திசு சிஸ்டம் இருக்கு. சாக் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் அந்த மூணு டைப் ஆஃப் திசு சிஸ்டத்தையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணி நமக்கு சொல்கிறாரு. அதில் நம்ம முதலாவதாக எபிடர்மல் திசு சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தென் அதுக்கு அடுத்த வீடியோஸில் ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த எபிடர்மல் திசு சிஸ்டத்தை வந்து நம்ம டெர்மல் திசு சிஸ்டம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், தப்பு கிடையாது. சரி, எபிடர்மல் திசு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். திசு சிஸ்டம் அப்படின்னாலே என்ன, கலெக்ஷன் ஆஃப் திஷ்யூ, ஒரு குரூப் ஆஃப் திஷ்யூ ஒன்றா சேர்ந்து காமனான ஃபங்க்ஷனை பண்ணுதுன்னு சொன்னேன். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான திஷ்யூஸ் இருக்குது, அது என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷனை பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். எபிடர்மல் திசு சிஸ்டத்தில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது எபிடர்மிஸ். ஸோ எபிடர்மிஸ் அப்படின்றது ஒரு பிளான்ட்டோட அவுட்டர் மோஸ்ட் லேயரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எபிடர்மிஸ் கொஞ்சம் இருக்கும், பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நெருக்கமாக அரேஞ்ச் ஆகிருக்கிறதால இந்த இடத்துல எந்த ஒரு இன்டர் செலுலார் ஸ்பேஸுமே வந்து இருக்காது. ஓகேவா. சரி, இந்த எபிடர்மிஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து சிங்கிள் லேயர் அப்படின்றத நீங்கள் எப்போவுமே வந்து மறக்கக்கூடாது. மோஸ்ட்லி ஒரு 99% ஆஃப் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடர்மிஸ் தான் இருக்கும். பட் ஒரு சில பிளான்ட் இருக்கு எக்ஸப்ஷன். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீரியம், ஃபைக்கஸ் இந்த மாதிரியான தாவரங்களோட இலைகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எபிடர்மிஸ் வந்து மல்டிபிள் லேயரை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ மல்டிபிள் லேயர் ஆஃப் எபிடர்மிஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீரியம், ஃபைக்கஸ் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைக்கஸ் அப்படின்றது அந்த ஆலமரம், அரச மரம்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான தாவரங்கள், அதோடைய இலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா எபிடர்மிஸ் அப்படின்றது மல்டிபிள் லேயர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைக்கஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இதில் பாருங்கள், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இந்த மாதிரி மொத்தம் ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒன் லேயர் இருக்கும். ஸோ அதை தான் மல்டிபிள் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கு. இதை ஒட்டு மொத்தத்தையும் நம்ம வந்து எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு சில பிளான்ஸில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா. சரி, முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, இது நீட்டில் வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மல்டிபிள் லேயர் ஆஃப் எபிடர்மிஸ் இருக்கு இல்லையா ஃபைக்கஸில். ஸோ அந்த ஃபைக்கஸோட அந்த மல்டிபிள் லேயர் ஆஃப் எபிடர்மிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அங்கங்கே நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி கிரேப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம சிஸ்டோலித் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டோலித் வந்து எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்ற கிறிஸ்டலால் ஆயிருக்கும். ஓகேங்களா. இட் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல். ஸோ இந்த செல் இருக்குல்ல, இந்த என்டையர் செல்லை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா லித்தோசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மல்டிபிள் லேயர் ஆஃப் எபிடர்மிஸ் இருக்கக்கூடிய
ஃபைக்கஸ் பிளான்ட்ல இந்த மாதிரி எபிடர்மிஸ்ல வந்து ஒரு கிரேப் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த கிரேப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இந்த கொத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிஸ்டோலித் அப்படின்னு சொல்றோம். இந்த என்டையர் செல் இருக்கக்கூடிய அந்த என்டையர் செல்லையும் சேர்த்து தான் நம்ம லித்தோசைட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. சரி, இந்த லித்தோசைட், இந்த சிஸ்டோலித் இருக்கு இல்லையா, இந்த லித்தோசைட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தாவரங்களோட இலைகளில் இருக்கிறதால எந்த ஒரு இலையை சாப்பிடக்கூடிய பூச்சி ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு அனிமல் ஆகட்டும் இந்த தாவரத்தோட இலையை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸை வந்து அந்த பூச்சி அந்த விலங்குகளுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இது இருக்கிறதால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் அண்ட் விலங்குகள்லாம் வந்து அந்த ஆலமரம் அரச மரம் இலையெல்லாம் வந்து சாப்பிடாமலே வந்து போயிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன். அதில் வந்து சிஸ்டோலித் இருக்கு, அதாவது லித்தோசைட் அப்படின்ற செல்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளுக்கு உகந்தது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து சாப்பிடாது. ஓகேவா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோனோகாட் பிளான்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மோனோகாட் பிளான்ட்டு. இந்த மோனோகாட் பிளான்ட்டோட எபிடர்மிஸை பாருங்கள், ஒரு சிங்கிள் லேயர் தான் இருக்குது. ஆனால் எபிடர்மிஸோட செல்ஸை பாருங்களேன், சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய செல்ஸாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி மோனோகாட் லீஃபில் பெரிய பெரிய செல்ஸாக இருக்கு இல்லையா, அதை நம்ம புல்லிஃபார்ம் செல்ஸ் இல்லைனா மோட்டார் செல்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஹைக்ரோஸ்கோபிக் செல். ஹைக்ரோஸ்கோபிக் செல் அப்படின்றது என்னென்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய செல்ஸு. ஸோ அப்போ இந்த பெரிய பெரிய செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மோனோகாட் லீஃப்ல வாட்டர் ஃபில்டு செல்லை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மோட்டார் செல்ஸ் இல்லைன்னா புல்லிஃபார்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதோடைய மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோலிங் அன்ரோலிங் ஆஃப் லீஃப், அதாவது இலைகள் வந்து சுருள்றதுக்கும் அதை வந்து விரிஞ்சு இருக்கிறதுக்கும் காரணமே வந்து இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் தான். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து ஒரு கிராசஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா மோனோகாட் அப்படின்னாலே கிராசஸ் தானே. இப்போ வந்து ஒரு சில புற்கள் வந்து வளர்ந்துருக்கு, அந்த இடத்துல வந்து தண்ணியே இல்லை, தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இலைகளில் இருக்கக்கூடிய இந்த எபிடெர்மிஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து வாட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் அந்த வாட்டர் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த பெரிய செல்ஸ் எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே சுருங்கும் பொழுது இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சுருள ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இலைகள் வந்து சுருள்றோம். ஸோ இந்த மாதிரி இலைகள் வந்து சுருள்றதால அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் ரேட் வந்து கம்மியாயிடும். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது என்ன, இலைகளில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா நீராவியாக வந்து போகிறது வந்து தடுக்கப்படும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து புல்லிஃபார்ம் செல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. எந்த டைமில் அப்படின்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்போ, வாட்டர் வந்து பற்றாக்குறையினப்போ வந்து இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. இந்த புல்லிஃபார்ம் செல்ஸ் எல்லாமே வந்து சுருங்கிறதால அந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டுக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பிரேஷன் கம்மியாக நடக்கும், வாட்டர் வந்து அதிகப்படியாக வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த புல்லிஃபார்ம் செல்ஸோட ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ அப்போ எபிடர்மல் திசு சிஸ்டத்தில் நம்ம முதலாவது எபிடர்மிஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ எபிடர்மிஸ் அப்படின்றது மோஸ்ட்லி சிங்கிள் லேயர் தான் இருக்கும், மல்டிபிள் லேயரையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபைகஸ் நேரியம் மாதிரியான தாவரங்களில் இருக்கும். ஸோ இந்த மல்டிபிள் லேயர் இருந்தது அப்படின்னா அதில் வந்து கிரேப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை நம்ம சிஸ்டோலித் அப்படின்னு சொல்வோம். ஸோ அந்த என்டையர் செல்லையும் நம்ம லித்தோசைட் அப்படின்னு சொல்வோம். இந்த செல்ஸோட முக்கியமான வேலை மற்ற அனிமலோ இல்லை இன்செக்டோ வந்து அந்த தாவரத்தோட இலையை வந்து சாப்பிடக்கூடாது, அதை பார்த்துக்கிறதே வந்து இந்த செல்ஸ் தான். அடுத்து இப்போ மோனோகாட் செல்ஸில் பார்த்தீங்கன்னா எபிடர்மல் செல்ஸ் வந்து சடனாக இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய வாட்டர் ஃபில்டு செல்ஸை வந்து நம்ம மோட்டார் செல்ஸ் இல்லைனா புல்லிஃபார்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து லீஃபோட ரோலிங் அன்ரோலிங்க்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்குது. ஓகேவா. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கியூட்டிக்கல். ஸோ இந்த கியூட்டிக்கல் அப்படின்றது வந்து ஒரு வேக்ஸி லேயர். இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா எபிடர்மிஸ்க்கு மேலே கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதான் வந்து எபிடர்மிஸ் அப்படின்னா இதுக்கு மேலே கவர் ஆகிருக்கக்கூடிய ஒரு வேக்ஸி லேயரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ கியூட்டிக்கல் அப்படின்றது ஒரு மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படலம். ஸோ இது வந்து எபிடர்மிஸ்க்கு மேல இருக்கும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இந்த லேயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல மல்டிபிள் லேயர் ஆஃப் எபிடர்மிஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எபிடர்மிஸ்க்கு மேல பாருங்க ஒரு லேயர், ஒரு வேக்ஸி லேயர் இருக்கு, ஒரு மெழுகு மாதிரியான ஒரு படலம் இருக்கு, அதை தான் நம்ம கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இந்த கியூட்டிக்கல் வந்து
பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த இடத்துல இருக்கோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஜீரோபைட்டிக் பிளான்ட்டை எடுத்துக்கலாமே. ஜீரோபைட்டிக் பிளான்ட் அப்படின்றது வறண்ட நில தாவரங்கள், பாலைவன தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்களில் இந்த கியூட்டிக்கல் ரொம்பவுமே திக்காக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். ஓகேங்களா, ரொம்பவுமே திக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அந்த வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் லெவலை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணும். கியூட்டிக்கல் ரொம்பவுமே திக்காக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பிரேஷன் ரொம்பவுமே கம்மியாக நடக்கும். இந்த கள்ளிச்செடிலாம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்பவுமே திக்கான கியூட்டிக்கல் இருக்கும். ஓகேவா. சரி, அடுத்து மீசோஃபைட். மீசோஃபைட் அப்படின்றது இங்கே நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்தெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான மரங்கள், அதில் வந்து இந்த மீசோ இந்த கியூட்டிக்கல் அப்படின்றது ரொம்பவுமே வந்து தின்னாக இருக்கும். ஓகேங்களா, நார்மலாக தின்னாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். சரி, அடுத்து வந்து ஹைட்ரோஃபைட்ஸ். ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்றது என்ன, தண்ணியில் வாழக்கூடிய தாவரங்கள், அதில் வந்து இந்த கியூட்டிக்கல் அப்படின்றது ஆப்சென்ட் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு தண்ணியில் வாழக்கூடிய தாவரமாக இருந்தாலும் சரி, இது பாருங்கள், இது வந்து தண்ணியில் வாழக்கூடிய ஒரு தாவரம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எபிடர்மிஸ்க்கு மேலே தான் கியூட்டிக்கல் இருக்கணும், ஆனால் இதுக்கு மேலே எந்த ஒரு வேக்சி லேயரும் இல்லை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோபைட்டிக் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேக்சி லேயருமே இருக்காது, கியூட்டிக்கல் ஆப்சென்ட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரூட் இருக்கு இல்லையா, ஸோ எந்த ஒரு பிளான்ட்டோட ரூட்டை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து கியூட்டிக்கல் இருக்காது. ஸோ அதில் எபிடர்மிஸ் இருக்கும், ஸோ அதுக்கு மேலே கியூட்டிக்கல் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ கியூட்டிக்கல் ஏன்னா அந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா வாட்டர் அப்சர்வ் பண்ணுறது தான் ரூட்டோட முக்கியமான வேலை. அந்த இடத்துல கியூட்டிக்கல் இருந்தது அப்படின்னா அதனால் கரெக்டாக வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா கியூட்டிக்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அலோவ் பண்ணாது. ஓகேவா, ஸோ அப்போ ரூட்டில் வந்து கியூட்டிக்கல் கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இந்த கியூட்டிக்கல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனோட ரேட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுது. ரொம்பவுமே திக்கான கியூட்டிக்கல் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீராவி போக்கு கம்மியாக இருக்கும். ரொம்பவுமே தின்னான கியூட்டிக்கல் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீராவி போக்கு ஒரு அளவுக்கு இருக்கும். அண்டு கியூட்டிக்கலே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீராவி போக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஹைட்ரோபைட்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கும், பிகாஸ் அந்த இடத்துல வந்து கியூட்டிக்கல் வந்து கிடையாது. அதே மாதிரி அதுக்கு தண்ணியை பற்றியும் கவலை கிடையாது, ஏன்னா அது இருக்கிறதே வந்து தண்ணியில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ செகண்ட் எபிடர்மல் திஷ்யூ சிஸ்டத்தில் நம்ம கியூட்டிக்கலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டொமேட்டா. ஸோ ஸ்டொமேட்டா அப்படின்றத நம்ம எந்த இடத்துல பார்க்கலாம்னா எபிடர்மிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்ம பார்க்க முடியும். ஸோ இதான் வந்து ஒரு எபிடர்மிஸ். ஸோ இந்த எபிடர்மிஸில் பாருங்கள் அங்கங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து நம்ம ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எபிடர்மிஸ்க்கு நடுவில் இருக்கிறதால இதை நம்ம வந்து இன்ட்ரப்ட் பண்ணுது. ஸோ நடுவில் நடுவில் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எபிடர்மிஸ் இஸ் இன்ட்ரப்டட் பை ஸ்டொமேட்டா. எபிடர்மிஸில் அந்தந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஸ்டொமேட்டா இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்டொமேட்டா அப்படின்றது பொதுவாக நம்ம லீஃபில் வந்து பார்க்க முடியும், இன் ஸ்டெம்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். இதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது என்ன, தாவரத்தில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் அந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அனுப்பணும், நீராவி போக்கின் மூலமாக வெளியில் அனுப்பணும். ஸோ அப்போ டிரான்ஸ்பிரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று வந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ். கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றது என்ன, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவு தயாரிக்கும். ஸோ அப்போ ஃபோட்டோ சிந்தசிஸ்க்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவை, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய CO2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் வரும். ஓகேங்களா, அந்த ஸ்டொமேட்டோ வழியாக தான் உள்ளே வரும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்போ O2 வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஆக்சிஜன் எல்லாமே வந்து இந்த ஸ்டொமேட்டோ வழியாக தான் வந்து வெளியில் போகும். ஸோ அப்போ கேசஸ் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து ஸ்டொமேட்டோ ஹெல்ப் பண்ணுது, டிரான்ஸ்பிரேஷனுக்கு வந்து ஸ்டொமேட்டோ வந்து ஹெல்ப் பண்ணுது. சரி, இந்த ஸ்டொமேட்டோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் இதில் ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்று காட் செல், இன்னொன்று வந்து சப்சிடரி செல்லு. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதல்ல காட் செல். காட் செல் அப்படின்றது இந்த இடத்துல பாருங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்க, மொத்தம் ரெண்டு செல் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிட்னி ஷேப்டு செல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸ்டொமேட்டாவில் மொத்தம் வந்து ரெண்டு காட் செல் இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. கிட்னி ஷேப்பில் இருக்கும், இந்த அவரை விதை மாதிரியான ஒரு வடிவத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, இதுவே நீங்கள் மோனோகாட் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து டம்பிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் மோனோகாட் பிளான்ட்டில் மட்டும்தான். பட் டைகாட் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா, தம்பிள்னா அந்த மாதிரி தானே ரெண்டு இருக்கும். ஓகேங்களா, மொத்தம் ரெண்டு காட் செல்ஸ் இருக்கும், தம்பிள் ஷேப் செல்ஸை வந்து நம்ம மோனோகாட்டில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, சரி இந்த இடத்துல காட் செல்ஸ் இருக்குல்ல, இந்த காட் செல்ஸோட அவுட்டர் லேயரை பாருங்கள். ஸோ இந்த அவுட்டர் வால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தின்னான வால். ஓகேவா, ரொம்பவுமே தின்னான வால். பட் இன்னர் வால் பாருங்கள் ரொம்பவுமே திக்காக இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ இன்னர் வால் வந்து ரொம்பவுமே திக்காக இருக்கும், அவுட்டர் வால் வந்து ரொம்பவுமே வந்து தின்னாக இருக்கும். சரி, இந்த காட் செல்லோட ஃபங்க்ஷன் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து அந்த ஸ்டொமேட்டோ
சைட்டை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட் செல் தான். இந்த காட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்ஜிட் ஆச்சுன்னா, இந்த காட் செல்ஸ் வந்து உப்புச்சு அப்படின்னா, உப்புதுன்னா உப்புறதுனா என்ன, இப்போ வந்து ஒரு பொருளை வந்து தண்ணியில் போட்டால் அது பெருசாச்சுன்னா நம்ம உப்புறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த காட் செல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் கிட்ட இருந்து வாட்டரை வந்து எடுத்துக்கும். ஸோ எடுத்துக்கிறதால இந்த செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும், டர்ஜிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டர்ஜிட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டொமேட்டா எப்போ ஓப்பன் ஆகுது, காட் செல்ஸ் வந்து டர்ஜிட் ஆச்சுன்னா ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகும். ஸோ காட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாசிட் சுருங்குச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த இன்னர் வால் வந்து ரொம்பவே திக்கான வால், ஓகேங்களா. இந்த செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டரை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து மைக்ரோ ஃபைபர்ஸ் இருக்கும், ஓகேங்களா, மைக்ரோ ஃபைபர்ஸ் டியூபியூல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வாலை வந்து இந்த திக்கான வாழை வந்து இழுக்க ஆரம்பிக்கும், அதனால தான் வந்து ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி சாப்டராகவும் நான் முடிஞ்சால் வந்து அப்டேட் பண்ணுறோம், ஓகேவா. இப்போதைக்கு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டொமேட்டாவில் இருக்கக்கூடிய அந்த காட் செல்ஸ் வந்து டர்ஜிட் ஆச்சுன்னா ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகும், அந்த காட் செல்ஸ் வந்து ஃப்ளாசிட் சுருங்குச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சென்டரில் ஒரு போர் இருக்கு பாருங்கள், இதுதான் நம்ம ஸ்டொமேட்டல் போர் அப்படின்னு சொல்லுவோம். இது வழியாக தான் வந்து அந்த நீராவி போக்கு அப்படின்றத நடக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகிட்டு வெளியில் வரும், ஓகேவா. சரி, அடுத்து வந்து சப்சிடரி செல்ஸ். சப்சிடரி செல்ஸ் அப்படின்றது இந்த காட் செல்ல சுற்றி இருக்க பாருங்கள், இந்த எபிடெர்மல் செல்ஸ் தான் நம்ம சப்சிடரி செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த காட் செல்லுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது. இந்த காட் செல்லுக்கு வந்து வாட்டர் தேவை அப்படின்னா அந்த சப்சிடரி செல்ஸ் வந்து எடுத்துக்கும், ஓகேங்களா. இதுகிட்ட வாட்டர் இருக்கும், அப்படியே எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு தான் இந்த காட் செல் வந்து டர்ஜிட் ஆகும். ஸோ அப்படி டர்ஜிட் ஆகும்போது தான் ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்டொமேட்டா அப்படின்றது இதுதான். ஸோ ஸ்டொமேட்டா அப்படின்றத நம்ம வந்து எபிடெர்மிஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து மெயினாக டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேசஸ் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஸ்டொமேட்டாவோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா காட் செல் அண்ட் சப்சிடரி செல்ஸ் இருக்கும். ஸோ காட் செல்ஸ் வந்து உப்புச்சு, அது வந்து டர்ஜிட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகும். காட் செல் வந்து ஃப்ளாசிட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகும். சப்சிடரி செல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்டொமேட்டாவோட அந்த காட் செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா, ஓகேங்களா. இது வந்து எபிடெர்மிஸில் இருக்கு. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எபிடெர்மல் அவுட்க்ரோத். எபிடெர்மல் அவுட்க்ரோத் அப்படின்றது அந்த எபிடெர்மிஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஏர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை தான் நம்ம வந்து அவுட் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன மாதிரியான அவுட் க்ரோத் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எபிடெர்மல் அவுட் க்ரோத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ரூட் ஏர், ஓகேங்களா. ஸோ இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ரூட் எபிப்ளமாவில் இருக்கும். ஸோ ரூட்டோட எபிடெர்மிஸை வந்து நம்ம கரெக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னா எபிப்ளமா அப்படின்னு சொல்லுவோம். இதை ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது, எப்போவுமே மறக்கக்கூடாது கைஸ், ஓகேங்களா. இதை ஏன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு லீஃபோ இல்லை ஒரு ஸ்டெம்மோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயரை வந்து நம்ம எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஒரு ரூட்டோட அவுட்டர் மோஸ்ட் லேயரை வந்து நம்ம எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லலாம், பட் தப்பு கிடையாது. ஆனால் கரெக்டான வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா எபிப்ளமா அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அப்போ ரூட்டோட எபிடெர்மிஸை நம்ம எபிப்ளமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எபிப்ளமாக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை தான் நம்ம ரூட் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த ரூட் ஹேர் எல்லாமே வந்து யூனிசெல்லுலராக இருக்கும். இதோடைய முக்கியமான வேலை வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுறது தான் இதோடைய முக்கியமான வேலை. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து எபிடெர்மிஸ், ஓகேங்களா. இந்த லேயர் அவுட்டர் மோஸ்ட் லேயர், இது வந்து நம்ம எபிடெர்மிஸ். ஸோ இந்த ஒரே ஒரு செல், ஒரு சிங்கிள் செல் இருக்கு. ஸோ இந்த சிங்கிள் செல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அவுட் க்ரோத் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யூனிசெல்லுலர், ஒரு செல்லேருந்து உருவாயிருக்கு. இதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுறது தான் இதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய மினரல்ஸையும் வந்து இது அப்சர்வ் பண்ணும், ஓகேவா. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அவுட் க்ரோத் என்னென்னா ட்ரைகோம்ஸ். இந்த ட்ரைகோம்ஸை நம்ம எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டெம்மில் வந்து நம்ம பொதுவாக வந்து பார்க்க முடியும். இந்த ட்ரைகோம்ஸ் அப்படின்றது மல்டி செல்லுலர், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதான் வந்து ஒரு ட்ரைகோம். ஸோ ட்ரைகோம் அப்படின்றது ஸ்டெம்முக்கு மேலே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். இதை தான் நம்ம ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே மல்டி செல்லுலர், மோர் தென் ஒன் செல், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கட் பண்ணி பார்க்கும்போது நிறைய செல்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரைகோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டி செல்லுலராக இருக்கும். இந்த மாதிரி அன்பிரான்ச்சாக இருக்கும், அப்படி இல்லைனா பிரான்ச்சாகவும் வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து இந்த ட்ரைக்ரோம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று கிளாண்டுலார் ட்ரைகோம், இன்னொன்று நான் கிளாண்டுலார் ட்ரைகோம். இந்த கிளாண்டுலார் ட்ரைகோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கைஸ், ஓகேங்களா. ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து செக்ரீட் ஆகிட்டு இருக்கிறதால அது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வந்து மேலே உட்கார
வராமல் இருக்கிறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும், இல்லைனா அது பூச்சிகளை வந்து கில் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான அந்த சப்ஸ்டன்ஸ், ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு வேலை இருக்குது ஓகேங்களா, இல்லைனா பிசுபிசுப்பு தன்மையை வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரைக்கோம்ஸ் வந்து ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் ஓகேங்களா. அது வந்து ஒரு சில சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும், அது வந்து ஒரு பூச்சிகளை கொல்லக்கூடியதாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்மெல், பேட் ஸ்மெல்லை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அந்த இடத்துல வந்து ஒரு வேக்சியான ஒரு பிசுபிசுப்பு தன்மையை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ட்ரைக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃப்ளூயிடை வந்து செக்ரேட் பண்ணிச்சுன்னா அதை நம்ம கிளாண்டுலார் ட்ரைக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். நான் கிளாண்டுலார் அப்படின்றது அந்த இடத்துல எந்த ஒரு செக்ரேஷனுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரைக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கலாம், ஸ்டிஃபாகவும் இருக்கலாம். சாஃப்டானா வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டிஃபாக வந்து முள்ளு மாதிரி கூட இருக்கலாம் ஓகேங்களா. சரி, இந்த ட்ரைக்கோமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் லாஸை வந்து கட்டுப்படுத்துது, இதான் வந்து முக்கியமான வேலை. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைக்கோம் இருந்ததுன்னா வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி போகாமல் ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. டிரான்ஸ்பிரேஷன் இந்த இடத்துல நடக்கும்ல, ஏன்னா இந்த இடத்துலையும் க்ரீன் கலரில் இருக்கு, இதுவும் எபிடர்மிஸ் தான், இதுக்கு மேலேயும் வந்து நிறைய ஸ்டொமேட்டாஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த வாட்டரோட டிரான்ஸ்பிரேஷன் லெவலை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறதுக்கு இந்த ட்ரைக்கோம்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ எபிடர்மல் அவுட் க்ரோத் இது தான். எபிடர்மல் திசு சிஸ்டத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்தாச்சு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எபிடர்மிஸை பற்றி நம்ம பார்த்தோம், எபிடர்மிஸ்னால் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டிக்கல் பற்றி நம்ம பார்த்தோம். தென் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டொமேட்டாவை பற்றி பார்த்தோம். அண்டு நாலாவதாக வந்து நம்ம ரூட் ஹேர்ஸ். அண்ட் அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்கோம்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிப்புள் செல்ஸ் ஒன்றா சேர்ந்து திஷ்யூஸாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். இந்த ஒவ்வொன்றுமே வந்து நம்ம திஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய திஷ்யூஸ் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம திஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எபிடெர்மல் திஷ்யூ சிஸ்டத்தில் என்னென்ன மாதிரியான திஷ்யூஸ் இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மெயினாக எபிடெர்மல் திஷ்யூ சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயரு, இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனை வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த தாவரத்துக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷனை வந்து கொடுக்குது, இதான் வந்து மெயினான ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எபிடர்மிஸ். ரூட்டோட எபிடர்மிஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்ஸ் இருக்கும், ரூட் ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் அப்சார்ப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எபிடர்மிஸோட முக்கியமான வேலை. நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே சேர்ந்து மெயினாக இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை தான் வந்து பண்ணுது ஓகேங்களா. ஸோ அதை தவிர ஸ்டொமேட்டா இருக்கு. ஸ்டொமேட்டா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் டிரான்ஸ்பிரேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ட்ரைக்கோம்ஸ் இருக்கு, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சம் செக்ரீஷனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அது வந்து இன்செக்டை வந்து கில் பண்ணக்கூடியது, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ லைக் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வெரி பேடாக இருக்கும், அப்படி இல்லைனா வெரி ஸ்டிஃப்னஸாக இருக்கும், ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்கியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ரீஷனுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எபிடெர்மல் திசு சிஸ்டம். எபிடெர்மல் திசு சிஸ்டத்தை பற்றி A to Z வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பிளான்ட் திசு சிஸ்டத்தில் கிரவுண்ட் திசு சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ராஜூஸ்பயாலஜி.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.